அப்புறமா வந்து நான் இதுக்காக லைக் வேற எதுக்காக சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன், நான் சார்ட் புக்கு அப்புறம் இங்கே ரெகுலராக கிளாஸ்க்கு வந்தேன், சாட்டர்டே சண்டேலாம் ஸ்கிப் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நான் இந்த அட்டம்ப்ட்ல வந்து நான் குரூப் ஒன் வந்து நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே புக்ஸு ஆர் அகாடமி புக்ஸு சாருடைய கைடன்ஸ் அதுவே போதும், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் எம்சிக்கு கூட வந்து புக்லயே வந்து ஒன் வேர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க சார், அது சம்தாது. ஆனால் வந்து எனக்கு வந்து டாக்ஸில் வந்து சில எம்சிக்கெல்லாம் புக் இந்த ஆர் அகாடமி புக்லேருந்து அப்படியே வந்துருந்துச்சு. நான் எக்ஸாம் முடிச்சோடனே நான் சார் மெசேஜ் பண்ணேன், எல்லாமே வந்து காஸ்டிங்கும் சரி டாக்ஸும் சரி உங்களோட இதில் தான் வந்துச்சு. லாக்கு கூட வந்து கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து இப்போ சார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு நாலு லைக் நாலு டாபிக் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த டாப்பிக்கை வந்து அவர் பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்வார், அவர் வந்து அழகாக சொல்வார், நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும். வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணணும்னா அதை யோசிச்சு பார்க்கணும், நீங்கள் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து புக்கை ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட் எடுத்து ஒரு தடவை எழுதி பார்த்து நீங்கள் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா போதும், அதுதான் லாக்கு. சர்வன் சார் கிளாஸ் வந்து அதுவே சஃபிஷியன்ட் தான், வேறு எதுவுமே நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அவர் கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ண, கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம் மேக்ஸிமம் நம்பர். அவ்வளோதான். வீட்டில் போயிட்டு எத்தனை மணி நேரம் படிச்சேன் சார்? நான் வந்து ஒர்க் போயிருந்தேன் சார், அப்புறமா நான் விட்டுட்டேன். நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர் படிச்சிருக்கேன் சார். அவ்வளோ மேக்ஸிமம் 6 ஹவர் தான் சார். என்ன பண்ணணும் சம்டைம்ஸ் அவர் வந்து ஒரு கண்டென்ட்டாக கொடுப்பார், அதுவே வந்து ஒரு சம்ஸ் மாதிரி அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் எப்படி சொல்ல அடிஷன் பாயிண்ட் மாதிரி வரும் சில இதெல்லாமே. மற்றபடி சம்ஸ் எல்லாமே சார் போடுவார், வீட்டில் போய் நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்து அப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது எடுத்து பார்த்தா போதும். எல்லாமே நம்ம 1 month பிஃபோர் போர்ஷன் முடிச்சோம், அந்த 1 month நீங்கள் என்ன பண்ண? சரி, ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணலாம், லாஸ்ட் 1 month என்ன பண்ணலாம், நான் வந்து எல்லாம் படிச்சுட்டேன். படிச்சுட்டு ஒரு நோட் எடுத்துட்டு நான் வந்து என்னோட ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கணும் ப்ரெசென்ட் பண்ணணுன்றதை நான் வந்து டிசைட் பண்ணி நான் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் மாதிரி போட்டு சம்சாக்கு எழுதணும், அதை தான் நான் இது பண்ணேன். எழுதி பார்த்தேன் கடைசியில் நான் அவ்வளோதான். லாக் மட்டும் இந்த சார் கொடுத்த நோட்ஸ் படித்து படிச்சுட்டு இருந்து அதையும் எழுதி பார்த்தேன் நான் கடைசியில் ஒரு தடவை எழுதி பார்க்குறது கரெக்ட். இது ரிவிஷன் டெஸ்ட்டு நார்மல் டெஸ்ட்லாம் வைப்பாங்க, அது நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு. அவ்வளோதான். மாக் டெஸ்ட் எழுதினியா? நம்ம வெச்ச மாக் டெஸ்ட் எழுதினியா? வர வர வெச்ச டெஸ்ட் எழுதினியா? சொல்லு எழுதினா. நான் போய் பேசலமா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோமா? எங்கால் சொல்லணும், உங்கால் சொல்லணும், நான் இல்ல, உங்களுடைய உடன்பிறப்பு சொல்லுது, அவ்வளவுதான். நான் சொன்ன கேட்கறது இல்ல, நான் சொல்லி கேக் நான் சொல்லி கேட்கலன்னா நாசமா போங்கன்னு சொல்லிட்டு இருந்தது. டபா உங்களுடைய உடன்பிறப்பு கூட்டு வந்துட்டேன், வந்தது நல்லதா போச்சு. பேசுற இவ்வளவு போல்டா பேசுறதே பெரிய விஷயம். கூட்டத்து முன்னாடி நாளைக்கு இவர் CFO ஆக மாட்டார்ன்றது என்ன நிச்சயம் ஆவாரு, அவ்வளவுதான். ஏ முடியாது, அவ்வளவுதான். வேற கேளுங்க பாய்ஸ், கேளுங்க. நீங்க தான் குடும்பத்தை காப்பாற்ற போறீங்க, நீங்க படிச்சாதான் பொண்ணு கொடுப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. அதான் என் நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. எனக்கு 8 வயசு 8 வருஷம் ஆச்சு கல்யாணம், படிச்சதான் ஒரு குரூப் தான் எழுதலாம். இந்த பாருங்க, இவர் காலேஜ் முடிச்சுட்டாரு 2 வருஷம் எப்படி வரா பாருங்க. அப்புறம் வேற வேற அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் புக் அப்படியே பார்த்துட்டு போயிட்டா பாஸ் பண்ண முடியுமா? ஒவ்வொரு செம்ம எடுத்து போட்டு, அதாவது ஆன்சர் பார்க்காம போட்டு போட்டு பார்த்தாதான் பாஸ் பண்ண முடியுமா? முன்னாடி சொன்னாங்க, அது வந்து அந்த சம் வந்து கொஸ்டின் பேப்பர் சம்மாக இருக்கும், புக்கில் இருக்க சம் புக்கில் இருக்க சம் தான் எடுப்பார் அவர். ஆனால் அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் வந்து சொன்ன மாதிரி தான் சார் போடுவார், வீட்டுக்கு போய் பார்ப்போம்,
அகைன் ஒரு தடவை போட்டுக்கோ எக்ஸாம் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம ஒரு மாதிரி ஒரு முறை ஒரு முறை போட்டு பார்ப்பாரு அப்படியே பார்த்து ஏன்னா அக்கௌண்ட்ஸ் நம்ம பண்ற தப்பே தான் இப்படி எடுப்போம் அப்படியே போட்டு பார்த்தாதான் வரும்ன்ற அப்புறம் நான் இது ரொம்ப அருமையான டைம் நான் இவங்க முதல்ல கூட யாரையும் கூப்பிட்டு வந்து பேச வச்சுனா இல்ல நான் யாரையும் கூப்பிட்டு வந்து பேச வைக்கல டைம் இல்ல இங்க கூட நான் ஒரு நிமிஷம் ஒன்று சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன் லக்கிலி தேவக்கம் பாருங்க இத எல்லாரும் வாட்ச் பண்றாங்க இவங்க சொல்லிட்டாங்க வேற நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல செல்போன் என்ன பண்ணணும் Instagram uninstall WhatsApp பண்ண வச்சுட்டேன் ஏன்னா question paper இல்லை எதுனா doubt கேட்கறது அது மாதிரி நீச்சல் வந்து எப்பவுமே அவைலபிளா இருப்பாங்க ஏன்னா நான் குரூப் ஒன்னா படிச்சுட்டு இருந்தேன் சோ சார் இதுக்குன்னு சொல்ல சார் வந்து 12 o'clock மெசேஜ் பண்ணா கூட சார் பாப்பாங்க ரிப்ளை பண்ணுவாங்க அப்புறம் வந்து இவங்க ஜெய்ஸ்ரீ மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க குரூப்ல அவங்க வந்து தூங்குவாங்களான்னு எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நாங்க ஒரு கேங்க நாங்க இவ நாலு அப்புறம் இன்னொரு பையனும் படிச்சோம் அவனும் வந்து குரூப் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாங்க எல்லாம் ஏதாவது டவுட்னா மேம் கொண்டு அடிப்போம் 1:30 கூட அடிச்சிருக்கோம் மெசேஜ் அடிச்சிருக்கோம் உடனே ரிப்ளை பண்ணிருவாங்க சோ அது மாதிரி நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு நீங்க என்னன்னா டவுட் இருக்கோ நீங்க அதெல்லாமே கேட்கலாம் சின்ன டவுட் தான் இருக்கும் ஆனா அது கூட பரவாயில்ல நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணா பண்ணுவாங்க